ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினி எடுத்த முயற்சியால் கொரோனா தொற்று முழுமையாக முறியடிக்கப்பட்டது என்றும், தற்போது சென்னையில் இருந்து வந்த மக்களுக்கு மட்டும்தான் கொரோனா தொற்று உள்ளது என்று அமைச்சர் வீரமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெமிலி வட்டம் மற்றும் சோழிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரும்புலிப்பாக்கம், சித்தூர், கடம்பநல்லூர், குன்னத்தூர், பானவரம் ஆகிய ஊர்களில் உள்ள ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துதல், ஆழப்படுத்துதல், மதகுகள் மற்றும் ஏரி கொடிகளை புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் அமைச்சர் வீரமணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆகியோர் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது குடிமராமத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அமைச்சர் வீரமணி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆரம்ப கட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி எடுத்த முயற்சியால் கொரோனா முழுமையாக முறியடிக்கப்பட்டது என்றும், தற்போது சென்னையில் இருந்து மக்கள் வருவதால் கொரோனா தொற்று எண்ணிக்கை உயர்ந்து உள்ளது எனவும், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க அனைத்து மருத்துவ வசதிகளும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது என்றும் அமைச்சர் வீரமணி தெரிவித்தார்.